subtract 7 weeks 4 days from 12 weeks 3 days. இதை எப்படி subtract பண்ணிருந்தான் பார்க்கப் போகிறேன் இப்போ. So from இதில் எடுந்தான் இதை subtract பண்ண சொல்லிருக்காங்க. So நம்ம weeks split பண்ணி எடுதில்லாம் 12 weeks எவ்வளோ days 3 days then 7 weeks 4 days. So first question நான் வந்து understand பண்ணிக்குங்க எதில் இருந்து எதை subtract பண்ண சொல்லிருக்காங்க சொல்லிட்டு இங்கே 7 weeks and 4 days from இந்த வீக்கில் இருந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ 12 வீக்ஸ் 3 டேஸ் தென் 7 வீக் 4 டேஸ் ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு 3 வந்து லெஸ் தென் 4 ஸோ 3 லெஸ் தென் 4ன்றனால நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பாரோ பண்ணுவோம் இங்கே இருந்து நம்ம வந்து பாரோ பண்ணுவோம் யூஸ்வலாக நம்ம எப்படி பாரோ பண்ணுவோம் இங்கே வந்துட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு 13 போட்டிருப்போம் இதை கேன்சல் பண்ணிட்டு இங்கேருந்து ஒன்றை பாரோ பண்ணனால இதை வந்து 11 பண்ணியிருப்போம் 13 மைனஸ் 4 இஸ் 9 11 மைனஸ் 7 49 ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது தப்பு பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் பாரோ பண்ணக்கூடாது யூஸ்வலாக வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறது இந்த வேலை தான் பண்ணியிருப்போம் ஸோ இங்கேருந்து ஒன்றை பாரோ பண்ணனால இங்கே வந்து 13 போட்டிருப்போம் ஸோ இங்கே வந்துட்டு 11 போட்டு இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இந்த கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் மறுபடியும் நம்ம எழுதிடலாம் கொஸ்டினில் கொடுத்துருந்தது வந்து 12 வீக்ஸ் அண்ட் 3 டேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 7 வீக்ஸ் அண்ட் 4 டேஸ் இதை எப்படி வந்து சப்ராக்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து 3 வந்து லெஸ் தென் 4 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் 3 லெஸ் தென் 4 அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாரோ பண்ணணும் ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒன்றை பாரோ பண்ணுறீங்கன்னா என்ன மீனிங்னா இங்கே என்ன கொடுத்துருக்கு வீக்ஸ் 12 வீக்ஸ் 12லேருந்து நீங்கள் வந்து ஒரு வீக் வந்து இங்கே கொடுத்துருக்கீங்க அதுதான் மீனிங் இங்கேருந்து ஒரு வீக் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் விச் மீன்ஸ் 12 மைனஸ் 1 வந்து என்ன ஆகிடும் இங்கே 11 ஆகிடும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா பாரோ பண்ணது வந்து 1 வீக் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் நமக்கு தெரியும் வந்து 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 டேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி எத்தனை டேஸ் இருக்குது 3 டேஸ் இருக்குது தென் அலாங் வித் தட் இங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் இங்கேருந்து 1 பாரோ பண்ணியிருக்கோங்கன்னா விச் மீன்ஸ் 1 வீக் ஸோ 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 டேஸ் ஸோ டோட்டல் எவ்வளோ டேஸ் ஆகிடும் 10 டேஸ் ஆகிடும் ஸோ அதுதான் மீனிங் இங்கே வந்து க்ராஸ் பண்ணி 13 போடக்கூடாது இங்கே வந்து எவ்வளோ டேஸ் ஆகிருக்கும்னா 10 டேஸ் ஆகிருக்கும் ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன் இங்கே 12 இருக்குது இங்கே 3 இருக்குது இங்கே 3 டேஸ் இங்கே வந்து 12 வீக்ஸ் 12 வீக்ஸ்லேருந்து நீங்கள் 1 பாரோ பண்ணுறீங்கன்னா விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு வீக் வந்து இங்கே கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ இங்கே 11 ஆகிடும் பிகாஸ் 12 மைனஸ் 1 இஸ் 11 ஆகிடும் ஸோ இங்கேருந்து நீங்கள் 1 பாரோ பண்ணியிருக்கீங்கன்னா 1 வீக் கொடுத்துருக்கீங்க ஸோ 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 டேஸ் அலாங் வித் தட் இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு 3 டேஸ் இருக்குது ஸோ 7 ப்ளஸ் 3 வந்து 10 டேஸ் ஸோ நீங்கள் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னா 10ன்னு ஆகிடும் ஸோ இங்கே என்ன ஆகிடும்னா 12 மைனஸ் 1 இஸ் 11 ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் ஸோ டேரெக்டாக நீங்கள் 13 போட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தப்பாக டேஸும் வீக்ஸும் வரும் ஸோ இங்கேருந்து 1 வீக் கொடுத்துருக்கனால 7 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10 டேஸ் ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணலாம் ஸோ இங்கேருந்து 1 வீக் வந்து பாரோ பண்ணியிருக்கோம் ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் இங்கே வந்து 11 வீக்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 வீக் கொடுத்துருக்கனால 7 ப்ளஸ் 3 எவ்வளோ டேஸ் ஆச்சு இங்கே 10 டேஸ் ஸோ இங்கே 10 இருக்கும் இங்கே வந்து 11 இருக்கும் இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 10 மைனஸ் 4 இஸ் 6 தென் 11 மைனஸ் 7 இஸ் இங்கே சப்ட்ராக்ட் தான் பண்ண போகிறோம் பிகாஸ் உங்கள் கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க தென் 11 மைனஸ் 7 இஸ் 4 விச் மீன்ஸ் இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் தென் 6 டேஸ் ஐ ஹோப் இந்த கொஸ்டினோட லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டைரெக்டாக நம்ம யூஸ்வலாக பண்ணுற அந்த சப்ராக்ஷன் பண்ணாமல் வீக்ஸும் டேஸு கொடுத்துருக்கனால அதுக்கேற்ற மாதிரி கன்வர்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டனுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆட் 6 ஹவர்ஸ் 58 மினிட்ஸ் அண்ட் 3 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஹார்ஸ் மினிட்ஸில் எழுதிட்டு 6 ஹவர்ஸ் 58 தென் 3 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் ஸோ இதை ஆட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து நீங்கள் 8 தென் 9 6 ப்ளஸ் 3 இஸ் 9
So, in the mark, then we addition panel 9 hours 98 minutes. So, this one the logic and you can see 1 hour K one the 60 minutes. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 98 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதக்கூடாது. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ டேரெக்டாக 98 மினிட்ஸ்ன்னு நமக்கு கிடையாது, 1 hour 60 மினிட்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த கன்வர்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த அடிஷனோட லாஜிக் பார்க்கலாம். நமக்கு வந்து கிடைச்சது வந்து 98 மினிட்ஸ்னு கிடைச்சது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அடிஷனில் 98 மினிட்ஸ் இருக்குது. நம்ம சொல்லி எழுதணும் 98 minutes வந்து convert பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி convert பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 hour is equal to 60 minutes தான். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 98 minutes. ஸோ 98 minutes is greater than 1 hour. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1 hour 60 minutes தான், இங்கே 98 இருக்குது. ஸோ 98 வந்து greater than 1 hour இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணுவீங்கன்னா, 98 minutes வந்து can be splitted to 60 plus 38 and pannalam, because 60 plus 38 pathina 98. Idhe nam split panirukona indha 16 irukkaradha enna substitute panvinga neenga, 1 hour plus idhe enna meaning 38 minutes. Ipo ungalku purinjirukku nanukuren 98 vandu greater than 1 hour. So இதை வந்து 1 hour ப்ளஸ் சம்திங் ஸ்பிட் பண்ணும், ஆர் 2 hours 3 hours ப்ளஸ் சம்திங் அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணும். ஸோ 98 மினிட்ஸ் எப்படி வந்து ஸ்பிட் பண்ணியிருக்கோம்னா 60 ப்ளஸ் 38ன்னு சொல்லிட்டு. ஸோ 6 கார்டு 7 8 9 98 தான், 60 ப்ளஸ் 38 ஸ்பிட் பண்ணுவோம். 60 மினிட்ஸ்ன்றது வந்து 1 hour. ஸோ 1 hour ப்ளஸ் 38 மினிட்ஸ். ஸோ இந்த 98 வந்து 1 hour ப்ளஸ் 38 மினிட்ஸ். பட் இந்த காலம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபர் மினிட். அப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னா 38 minutes substitute பண்ணுவீங்க. இந்த 1 வந்து எங்கே ஆகிடும், இங்கே கேரி ஆகிடும். ஸோ 6 plus 3 is 9, 9 plus 1 is 10. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 hours 38 minutes வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 98 வந்தது. இதை வந்து 60 plus 38 பிடிச்சி 1 hour 38 minutes. இந்த காலம் பார்த்தீங்களா, இட் இஸ் ஒன்லி 4 minutes. ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க, 38 போட்டுட்டு இந்த 1 hour, இங்கே 2 இருந்ததுன்னா இங்கே 2 கேரி ஆகும். இங்கே 1 hour இருக்கனால இங்கே வந்து நம்ம 1 கேரி பண்ணியிருக்கோம். ஸோ 6 plus 3 is 9, 9 plus 1 is 10. ஸோ இந்த க்வெஸ்டனோட ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதணும்னா 10 hours and 38 minutes. ஸோ த சம் இஸ் 10 hours 38 minutes. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.